ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு நியூ ஸ்டைல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம், டின்னராகவும் சாப்பிடலாம், ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இது. இன்றைக்கே இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா கெட்டியமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிட வேணாம், நிறைய தண்ணி சேர்க்காமல் நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும். இப்போ 10 நிமிஷம் கழித்து மாவு ரெடி ஆகிடுச்சு. நல்லா டைட்டான மாவு ரெடியாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் சரியான பதத்தில் இருக்குது. இப்போ இதை ஒரு சிசர் வச்சு நீட் நீட்டாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணாமல் இந்த அளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக கட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த மாவு நல்லா டைட்டாக பிசைஞ்சிருக்கணும். ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிங்கன்னா கட் பண்ண வராது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பிசைஞ்சிக்கோங்க. இதுபோல் எல்லா மாவையும் நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மைதா சேர்த்து பாஸ்தா சாப்பிட்றதுக்கு பதிலாக இது ஹெல்த்தியாக கோதுமை மாவில் நம்ம இந்த பாஸ்தா ரெடி பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு இதை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மாவு கரைஞ்சிடும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. இந்த 10 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். இது இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இதிலே இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை நல்லா துருகி அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு நிமிஷம் போல் நல்லா கலரி விட்டுக்கோங்க. அடுத்ததாக பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் பெருசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் சேர்த்தா போதும். அடுத்ததாக 1/2 குடமிளகாவை சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி கட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 தக்காளியை சேர்த்துக்கிறேன். இப்போ இது 1 நிமிஷம் போல் மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம மாவுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ நம்ம கம்மியாக தான் உப்பு சேர்த்துக்கணும். அடுத்ததாக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஸ்வாஷன் சட்னி சேர்த்துக்கிறேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், ரொம்பவே கம்மி விலை தான். இப்போ இது நல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அடுத்ததாக ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இது நல்லா கொதிக்கட்டும். அடுத்ததாக வேக வச்ச கோதுமை பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் இதை மிதமான தீயில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கோதுமை பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி இந்த பாஸ்தா ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அம்மாடி கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.